ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சமையல் வித் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செம்ம டேஸ்டான பால்கோவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த டிஷ் பண்ணுறது. அதுவும் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பெஷலாக பசும்பால், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே தோட்டத்தில் இருக்கிற பசும்பாலில் கறந்து செஞ்ச பால்கோவா தான் பார்க்க போகிறோம். ஸோ மாட்டு பால் வாங்கிறதுக்காக நான் தோட்டத்துக்கு போயிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கண்ணுக்குட்டியை நல்லா குடிக்க விட்டுடுவாங்க. கொஞ்சம் குடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கறந்துடுவாங்க பாலை. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பால் வந்து கண்ணுக்குட்டிக்காக கொஞ்சம் வச்சு விட்டுடுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் குட்டி ஆடு. ஸோ பால் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க பால். அப்படியே இந்த எல்லோயிஷ் கலரில் இருக்குங்க பசும் பால். அந்த குட்டி ஆடு பார்த்தீங்க இல்லையா, அதோட அம்மா தான். இவங்க தூங்குறாங்க. இவ்வளோ க்ளோஸ்அப்பில் நான் ஆடு பார்த்தது இல்லைங்க. இப்போ தான் சரி வீடியோ எடுக்கலாம். கிட்ட போனால் என்ன பண்ணுன்னு பார்த்தா தூங்கிட்டு தான் இருந்தது. இது வந்து இன்னொரு ஆடு. மேல பாக்குறதுக்கே பசும்பால் எல்லாரும் பாத்திருப்பீங்க. சோ இதுல வந்து நம்ம ஒரு 2 லிட்டர் பால் வாங்கி கொண்டு போய் பால்கோவா செஞ்சிடலாம். 2 லிட்டர் பால் தான் வாங்குறேன். வாங்கியாச்சு. இப்ப நம்ம கொண்டு போய் அக்கா வீட்டில் தான் பால்கோவா செய்ய போகிறேன். ஸோ பேன் வச்சாச்சு, நம்ம வாங்கிட்டு வந்த பால் ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா சிம் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து அந்த ஆடெல்லாம் ஃபார்ம் ஆனால் சைடில் ஃபார்ம் ஆகிடும், ஒட்டிக்கும். அதனால வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லை இன்னொரு ரீசன் வந்து பொங்கிடும் பால். ஸோ கிண்டிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சுக்கலாம். ஆனில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து சைடில் வந்து அந்த ஆடையெல்லாம் ஃபார்ம் ஆகட்டும். அது வரைக்கும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி உங்களுக்கு காட்டுறேன். பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இப்படி மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா நமக்கு மஞ்சள் மஞ்சள்னு வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து சுண்ட வைக்கணும். பாலை வந்து சுண்ட வைக்கணும். பால் வந்து நான் வாங்கிட்டு வந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுனேங்க. ஏன்னா வந்து கீழே பிடிக்காமல் இருக்கும். நம்ம இப்படி கிண்டிச்சிருக்கும் போது கிளறி விடும் போது வந்து கீழே அடி பிடிக்காமல் இருக்கணும். இது வந்து கொஞ்சம் நான் ஸ்டிக்ன்றதுனால பிடிக்க மாட்டேங்குது. பட் இருந்தாலுமே நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அரை டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நாங்கள் வாங்கிட்டு வரும்போது அவங்க தண்ணி கலக்கலை, அப்படியே தான் வாங்கிட்டு வந்தேன். நான் சொன்ன மாதிரி சைடில் அப்படியே அந்த ஆடையெல்லாம் ஃபார்ம் ஆகுது பாருங்க. அது அப்படியே நம்ம இது கூட பால் கூடயே வந்து கிண்டி விட்டுக்கணும். எப்படி நல்லா எல்லோவா இருக்கு பாருங்க. சைடில் அப்படியே படிஞ்சிருச்சு. இல்ல நெய் பண்ணாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நெய் லைட்டா எல்லோ கலர்ல மாற ஆரம்பிச்சிருச்சு நமக்கு பால். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். எப்படி செய்யறதுக்கு வந்து 2 லிட்டர் பாலுக்கு உங்களுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும் செய்யறதுக்கு. இந்த பால்கோவாவை வந்து 5 லிருந்து 6 பேர் சாப்பிடலாம். நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தா ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தா 10 பேர் கூட சாப்பிடலாம் 2 லிட்டர் பாலில். ஏலக்காய் பொடி நம்ம ஆட் பண்ணும் போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்மெல்லும் வந்து சூப்பரா இருக்கும். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காதுன்னா ஆட் பண்ண வேண்டாம். நல்லா திக்காயிடுச்சு பாருங்க பால்.
இதே தான் ரசமலாய் பாசுந்தி எல்லாமே இப்படி தாங்க பண்ணுவோம். ஆனால் வந்து ப்ரொசீஜர் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அவ்வளோதான். பட் பால் சுண்ட வைக்கிறது எல்லாத்துக்குமே தேவை தான். கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்கு அப்புறம் நமக்கு இந்த ஸ்டேஜ் வந்துடும். ஆன்ல வச்சு செஞ்சோம்னா, சிம்ல வச்சு செஞ்சோம்னா எப்படி ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் நமக்கு நல்ல பால் சுண்டி வரத்துக்கு. அதே மாதிரி சர்க்கரை வந்து நம்ம முன்னாடியே ஆட் பண்ணக்கூடாது, நல்லா கெட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப தண்ணியாயிடும், நமக்கு அந்த கெட்டி பதம் வர ரொம்ப லேட் ஆகும். இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கெட்டி ஆனோன்னா நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அப்படியே அடி பிடிச்சி ரெட் கலரில் பால் வந்து அப்படியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, பாலில் இருக்கிற அந்த தண்ணி ஃபுல்லாகவே வத்திருச்சு. இப்போ வந்து நமக்கு அந்த வெறும் ஃபேட் மட்டும்தான் இருக்குது. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க, இன்னமும் கெட்டி ஆகணும் நமக்கு. இப்ப வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டி ஆனதுக்கு அப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 லிட்டர் பாலுக்கு 3/4 கிலோ சர்க்கரை ஆட் பண்றேன். ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 கிலோ கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் 3/4 கிலோவே வந்து போதுமான அளவு தான். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா 1/2 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, போதும். நம்ம இந்த சர்க்கரை வந்து மெல்ட் ஆகும் போது அப்படியே லைட்டாக தண்ணி விடும், கொஞ்சம் தண்ணி ஆகும் நமக்கு. ஒரு 1/4 மணி நேரத்துல நமக்கு வந்து நல்லா கெட்டியா வந்துடும். சைட்லயே வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்தி ஒரு 10 முந்திரி கிட்ட வறுத்து எடுத்துடலாம். நம்ம வந்து நெய் ஆட் பண்ணவே இல்லை, இந்த முந்திரிய வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ற நெய் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போறோம். வறுத்தெடுத்த முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பசும் பாலில் செய்கிற பால்கோவா மட்டும்தாங்க நமக்கு இந்த நல்ல எல்லோயிஷ் கலரில் கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருந்தது. முன்னாடியெல்லாம் நாங்கள் அடிக்கடி செய்வோங்க, மாடு இருக்கும் போது சின்ன வயசில் அம்மா வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எங்களுக்கு பால்கோவா செஞ்சு தருவாங்க. அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்ட டிஷ் தான் இது. இந்த ஸ்டேஜே உங்களுக்கு ஓகேன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க, போதும். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கெட்டியாக விட போகிறேன். நம்ம இதை வந்து சூடாக சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நமக்கு அப்படியே திரண்டு வந்துருச்சு பாருங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ், எடுத்து வச்சிடலாம். ஸோ சூப்பரான டெலிஷியஸான யம்மியான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ஆட் பண்ணாமல் நல்லா கெட்டி பதத்தில் எடுத்து வச்சு அதாங்க கோவா. குலோப் ஜாமுன் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்கிறேன். தேங்க்யூ. Thank you.